ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சில்லன் ஒரு விலாக். இன்றைக்கி நம்ம கிரைப் வாட்டர் ஃபார் பேபிஸ் பார்க்க போகிறோம். இது வந்து இதுக்கு என்னென்ன வேணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு ஓமம் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம், சின்ன பீஸ் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ண போகிறது கிடையாது, அதுக்கு பதிலாக பாம் சுகர் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து கோகோனட் பாம் சுகர் ஆட் பண்ணுறேன். கோகோனட் பாம் சுகர் இல்லைன்னா நீங்கள் பாம் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு எம்டி ஒரு ஹனி பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணி அதை நான் யூஸ் பண்ண போகிறேன் கிரைப் வாட்டருக்கு. ஸோ அதையும் நல்லா க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு அதில் நான் எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ரெண்டு இன்க்ரீடியண்ட்டு தான், ஓமமும் ஜீரகமும். இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ரோஸ்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னால், அதோடய ஃப்ளேவர் வந்து ஃபுல்லும் நமக்கு அந்த தண்ணியில் இறங்கும். அதனால தான் நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம வந்து உட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர் கடையில் வாங்குவோம் இல்லையா, அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லைங்க. அதில் வந்து சுகர் இருக்குது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே சுகர் சால்ட் கொடுக்கறதுனால வளர்ந்ததுக்கப்புறமா ஒபிசிட்டி வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ சுகர் அண்ட் சால்ட் அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணலாம். கருப்பட்டி யூஸ் பண்ணலாம், வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் கருப்பட்டி யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாத பட்சத்தில் வேணால் நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுங்கள். பனங்கல்கண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். வளர்ந்ததுக்கப்புறம் கூட பாலில் குழந்தைங்களுக்கு பனங்கல்கண்டு போட்டே நீங்கள் கொடுக்கலாம். சர்க்கரையை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா மனம் வரணும், கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். நிறையா மெத்தட் ஆஃப் கிரைப் வாட்டர்லாம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா நான் இந்த கிரைப் வாட்டர் இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. கொலிக் பேபிஸ்னால் வயிறு வலி வரும். பொதுவாக வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களாகட்டும், பாட்டிலில் பால் குடிக்கிற குழந்தைங்களாகட்டும், வயிறு வலி அடிக்கடி வரும். கேஸ் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். ஏப்பம் விடாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக இது வந்து நேச்சுரல் ரெமெடி. இது நல்லா மனம் வர அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து பனஞ்சக்கரை, தேங்காய் பனஞ்சக்கரை ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு பனஞ்சக்கரை ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வறுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியண்ட்டையும் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் இஞ்சியும் வறுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியண்ட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி வந்து நீங்கள் தட்டி சேர்த்துக்கிறதா இருந்தால் 1-2 தட்டியும் சேர்த்துக்கலாம். நம்ம பனஞ்சக்கரை ஆட் பண்ணுறதுனால இஞ்சியோட காரம் அவ்வளோவா தெரியாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் அளவு கொடுத்தா போதும். சாப்பாட்டுக்கு அப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் கொடுத்தா போதும். இல்லைனா நீங்கள் வந்து இது எதுவுமே கொடுக்க வேணாம், வயிறு வலிக்குது இல்லை குழந்தைங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்போது 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கொடுத்தா போதும். நான் வந்து மோஸ்ட்லி லஞ்சுக்கு அப்புறமா ஆர்யாக்கு 1 டீஸ்பூன் எப்பயுமே கொடுப்பேன். உடனே ஏப்பம் வரும், ஒரு வயிறு வலி இருக்காது, உடனே குழந்தைங்க தூங்கிடும். இப்போது ஒரு மஸ்லின் துணி இல்லைனா வேஸ்ட் துணியில் இதை நல்லா வடிகட்டிக்க போகிறேன். இது இப்போது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ரூம் டெம்பரேச்சர்னால் 6 இருக்கணும். பாட்டிலில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கிளாஸ் ஜார் இருக்குன்னா நீங்கள் கிளாஸ் ஜாரில் கூட போட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது தான். 6னதுக்கப்புறமா நான் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு ஏர்டைட்டாக வச்சுருவேன். எப்போ வேணுமோ அப்போ 1 டீஸ்பூன் அளவு டீஸ்பூனில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தா போதும். தேங்க்யூ ஸோ மச்.